வணக்கம், இது ஜீவா டுடே. இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். இப்போது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் 7.5 விழுக்காடு கிராமப்புற மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கான இடஒதுக்கீடை மனதார பாராட்டியிருக்கார். தீர்ப்பு ஜெயிச்சிருச்சு நீதிமன்றத்தில், இது செல்லுபடி ஆகும். ஆனால் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் நம்ம திருப்பி அதை குறித்து விசாரிக்கணும்னு இருக்காங்க. இது வழக்கமாக நீதிமன்றம் வைக்கிற செக்கு தான். 5 ஆண்டுகள் என்ன மாற்றம் வந்துட போகுதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீதிமன்றம் எல்லா கட்சிகளும் இதை ஆதரிச்சிருக்கிறாங்க, வரவேற்றிருக்கிறாங்க. இது ஒரு சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி. இந்த சமூக நீதி கிடைத்த வெற்றியில் தான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேறு மாதிரி அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை, இந்தியாவிலேயே தமிழ்நாடு வேறு மாதிரி. இது சமூக நீதி, திராவிட மாடல், பெரியார் மண், சாதி ஒழிப்பு சிந்தனை, பகுத்தறிவு, இதில் எல்லாவற்றிலும் மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழ்நாடு வேறு மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். இதைத்தான் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். முதல்ல அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அது என்ன அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது சேனலை, ஜீவாட்டுடைய ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பொதுவாக அந்த 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, நீட்டு, புதிய கல்விக் கொள்கையில் பாரதிய ஜனதாவின் கொள்கை என்ன, ஒன்றிய அரசினுடைய கொள்கை என்ன, எல்லோருக்கும் தெரியும். நீட்டு வேணும், புதிய கல்விக் கொள்கை வேணும், ஒரே தேசிய கல்விக் கொள்கை வேணும், இன்னும் ஒருபடி மேலே போய் ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லை, அது பழசு. ஒரே நாடு ஒரே தேர்வு, ஒன் நேஷன் ஒன் எக்ஸாம், ஒன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ஆல் ஸ்டேட்ஸ் ஒன் டைம். அதுதானே, அவங்க தானே சொன்னாங்க, மறந்துடுச்சா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்வு, ஒரே நாடு ஒரே ரேஷன், எல்லாமே ஒரே 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 தான். அந்த ஒரேங்கிற கான்செப்டுக்குள்ளே தான் இந்த தேர்வு முறையும் மாட்டிக்குது. நீட்டும் அந்த ஒரே நாடு ஒரே தேர்வு தான், புதிய கல்விக் கொள்கையும் ஒரே நாடு ஒரே தேர்வு, அந்த ஒன் எக்ஸாம் ஒன் எஜுகேஷன் ஒரு என்ட்ரன்ஸ், இது எல்லாமே இது உங்களுடைய இந்த கான்செப்ட் தான். அப்படி பார்த்தா கிராமப்புற மாணவர்களுக்கு தனியாக 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடை தொடக்கத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு ஆளுநர் என்ன பாடுபடுத்தினார், பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு தெரியுமே. பன்வாரிலால் புரோகிதத்திலிருந்து இந்த 7.5 விழுக்காடை மதிக்கவே இல்லைங்க. பசங்களுக்கு எக்ஸாம் நெருங்குது, நீட் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்குது, 12th எக்ஸாம் முடிய போகுது, ஐயா அந்த கிராமப்புற பிள்ளைகளுக்கு மட்டும் ஒரு 7.5% தனியாக கொடுத்துருங்க அப்படின்னு எத்தனை பேர் கேட்டாங்க. ஆளுநர் மாளிகையை நோக்கி நடந்தாங்க, பேரணி நடத்துனாங்க, நகர்த்தவே இல்லையே. கடைசியில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறத கூட வெளிப்படையாக சொல்லாமல் போட்டு இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 7.5 விழுக்காட்டு தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்புது, அது கிரெடிட்டு அதிமுக எடுத்துக்கோங்க, திமுக எடுத்துக்கிட்டு, நான் என்ன அதெல்லாம் நான் என்ன சொல்லலை. ஆளுநருடைய மனநிலை என்ன, அதை திமுக அன்றைய எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் போய் ஆளுநரை போட்டு வலியுறுத்துனாங்க. என்னங்க ஆச்சு 7.5, நீங்களே கிராமப்புற மாணவர்களுக்கு என்ன ஆச்சு? நீட்டுங்கிறது ஒரு கொடுமைனா கிராமப்புற மாணவர்கள் சுத்தமாக போக முடியாது. ஏற்கனவே இருக்கிற அமைப்பிலே கிராமப்புற மாணவர்களுக்கு அதிகமான உரிமைகள் வேண்டும் என்பது தான் அடிப்படையான சமூக நீதி. இதில் நீட்டு மாதிரி ஒரு சிபிஎஸ்இ சிலபஸில் ஆல் இண்டியா அளவில் நீங்கள் ஒரு தேர்வு நடத்தும் போது கிராமப்புற மாணவர்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் ஆளுநர் அதை ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா ஆளுநருக்கு டெல்லியிலேருந்து தகவல் வரணும், அதெல்லாம் ஏற்றுக்காத, நீட் எதிர்ப்பு மசாதா ஏற்றுக்காத, 7.5 இந்த கிராமப்புற ஏழை பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. நான் சொல்கிறது ஒன்றும் பொய் இல்லையே. பன்வாரிலால் புரோஹித் எப்படி நடந்துக்கிட்டாரு, இந்த ஆளுநர் எப்படி, ரெண்டு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு தான் நடந்துக்கிட்டாங்க. இடஒதுக்கீடுக்கு எதிராக, நீட்டுக்கு ஆதரவாக, புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக, மாநில வளர்ச்சிக்கு எதிராக, இதான ஆளுநர்களுடைய செயல்பாடுகளாக இருந்தது. ஆனால் அப்படி ஆளுநர் செயல்படுகிற இந்த பாரதிய ஜனதா அரசில், இந்த ஒன்றிய அரசில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். அதைத்தான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இப்படித்தான் அரசியல் செய்ய முடியும். இது திமுக கிடைத்த வெற்றி என்று புறந்தல்லவோ, இல்லை அந்த அரசில் கொண்டு வந்ததை நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் என்று அவர் புறந்தல்லவோ முடியாது. முடிந்தால் இதற்கு நாங்களும் உதவி செய்தோன்னு பிற்காலத்தில் கூட சொல்லலாம். ஆமாம், நான் இப்போ பாஜக மாநில தலைவராக இருந்தேன், நான் கூட அதை ஆதரிச்சேனே அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். ஏங்க, அவங்க ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, உங்கள் ஆட்கள் கோர்ட்டில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீட்டுக்கு அவங்க இப்போ எதிர்ப்பு, நீட்டுக்கு வந்து அவங்க ஆதரவு தெரிவித்து கொண்டு நீட்டு எதிர்ப்பு மசோதாவை தங்க போடுறது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு வெற்றி வந்ததுக்கப்புறம் அதை வந்து அவங்க மறுக்கலை. ஏன்னா இது தமிழ்நாடு. இப்போ 7.5 விழுக்காடு கிராமப்புற மாணவர்களின் இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஆனால் அங்கே கோர்ட்டில் சில வாதங்களை வச்சுருக்கிறாங்க. அது என்ன, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் 7.5, அதை தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களுக்கும் மாற்றுங்கன்னு இருக்காங்க. ஆனால் இப்போது பாஜகங்கிற கட்சியால் அப்படி சொல்ல முடியாது. அவருடைய தத்துவம் அப்படி இருக்கலாம், இடஒதுக்கீடுக்கு எதிராக.
யாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, ஒரே கல்வி தான், ஒரே தேர்வு தான். ஒரே கல்வி ஒரே தேர்வுன்னு அவங்க ஒன்றிய அரசு திணிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு எதிராக இங்கே நீட்டுக்கு எதிராகவும் 7.5 விழுக்காடுக்கு ஆதரவாகவும் ஒரு தீர்ப்பு வரும்போது தமிழ்நாடே கொண்டாடும் போது அண்ணாமலை அவர்களால் தனியாக நிற்க முடியவில்லை. மற்றபடி திராவிட கட்சியில் ஊழல் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிடலாம், சமூக நீதி விஷயங்கள்லாம் அண்ணாமலையால் அப்பட்டமாக எதிராக பேச முடியவில்லை. இதுதான் தமிழ்நாடு. வட இந்தியாவில் காங்கிரஸ்காரங்க கூட அனுமன் ஜெயந்தியை கொண்டாடிக்கிட்டு ராமர் கோயிலை நாங்கள் தான் கட்டுவோம், பிஜேபியோட நாங்கள் தான் ராம பக்தர்கள், இப்படி தான் வட இந்தியாவில் காங்கிரஸே பேச முடியும். தமிழ்நாட்டில் பாஜக கூட சமூக நீதி தான் பேசும். இதுதான் தமிழ்நாடு வேறு மாதிரி, தமிழ்நாடு வேறு மாதிரி. இந்த வலிமை படத்தில் ஓப்பனிங் சாங் இருக்குல்ல, வேறு மாதிரி வேறு மாதிரி, அது வந்து அண்ணாமலைக்கு போட்டு பார்த்துக்கலாம். இது வேறு மாதிரி, இது தமிழ்நாடு. இங்கே பாஜகவே இங்கே இப்படி தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஒரு முறை இந்திரா காந்தி அவர்கள் கர்நாடகத்தினுடைய அர்ஸ் என்று சொல், தேவராஜ் அர்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் கர்நாடகத்தில், எமர்ஜென்சி பீரியடில் தனியாகலாம் கட்சி ஆரம்பித்தார் சரத்பவாரோடு சேர்ந்து. அவர் ஒரு முறை இந்திரா காந்திகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, வெங்கட்ராமன் மிகப்பெரிய ஒரு அரசியல் அறிஞர் ஆயிற்று, அவர் ஏன் தமிழ்நாட்டில் நீங்கள் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னப்ப இந்திரா காந்தி சொன்னது, தமிழ்நாட்டில் இளைய பெருமாளை தான் போட முடியும், தமிழ்நாட்டில் இளைய பெருமாள் போன்றவர்களை தான் ஏற்றுக்குவாங்க, வெங்கட்ராமன் போன்றவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னாங்களாம். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்களை தான், அந்த அரசியல் பேசுபவர்களை தான் தேசிய கட்சியாக இருந்தாலும் தலைவராக போட முடியும். இளைய பெருமாளோ மூப்பனாரோ வாழப்பாடி ராமமூர்த்தியோ கிருஷ்ணசாமியோ இப்படி தான் தலைவர்களாக முடியும். சட்டநாதன் கரையாளரோ ராஜாஜி அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருக்க முடியாது. இப்பேற்பட்ட நிலையில் தமிழ்நாடு எப்படிங்கிறத இந்திரா காந்தியை புரிஞ்சுக்கிறாங்க. மற்ற ஸ்டேட்டில் காங்கிரஸில் முழுக்க பார்ப்பன தலைவர்களை அவங்க போடலாம், பணியா தலைவர்களை போடலாம், தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர்களை தான் போடணும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவங்களை தான் போட முடியும். இதை இந்திரா காந்தியே உணர்ந்திருந்தாங்க, புரிதுங்களா? இப்போ அண்ணாமலை மட்டும் இல்லை, எல்லா தேசிய கட்சியும் அப்படி தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதற்கு முற்றிலும் எதிராக சமூக நீதியின் அடிப்படையில், மாநில சுயாட்சியின் அடிப்படையில், இடஒதுக்கீடை ஆதரிக்கிற பாங்கின் அடிப்படையில், கிராமப்புற மாணவர்களுக்கு ஏற்கனவே குறுக்குவெட்டு தோற்றத்தில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி எஸ்சி மாதிரி கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைமட்டமாக ஒரு கோடு போட்டு அந்த அடிப்பில் ஒரு இடஒதுக்கீடு, இவங்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற கான்செப்டே எதிரானது. இதில் கிராமப்புற மாணவர்களுக்கு தனி அப்படின்னு கொடுக்குவது உண்மையில் அவர்களுக்கு எதிரானது. ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் கொண்டாடி தான் ஆகணும். 7.5 இனி பாருங்கள், எந்த பிஜேபி தலைவரும் 7.5 எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆமாம், நல்ல விஷயம் தானே கிராமப்புற மாணவர்களுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அதை எதிர்த்து பேசினா அரசியல் செய்ய முடியாது, ரொம்ப அப்பட்டமாக எதிரியாக காமித்துக்கொள்ள முடியாது. பெரியார் பிறந்தநாளைக்கே அண்ணாமலை அவர்கள் வாழ்த்து சொல்லிட்டாரே, மற்ற சில தலைவர்கள் மாதிரி ஈவேரான்லாம் அவர் சொல்ல மாட்டார், அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும் பெரியார் அப்படின்னார். முருகன் அவர்கள் தலைவராக இருந்தப்பையும் பெரியார் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர்னு சொல்லிட்டார். ஆகவே தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் அரசியல் செய்ய முடியுங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாடு வேறு மாதிரி, இங்கே நீங்கள் பாஜகவே இருந்தாலும் இதை இந்த அரசியல்லாம் நீங்கள் பேசி தான் ஆகணும். நீங்கள் ஒரே நாடு ஒரே தகுதி ஒரே தேர்வு, நீங்களே ஏன் சொல்ல வேண்டியதானே, அந்த கருத்தை அழுத்தமாக சொல்ல வேண்டியதானே, சொல்ல முடியாது. இங்கே அவங்க வேறு மாதிரிலாம் காரணங்கள் சொல்லி தான் கொண்டு வர முடியும், நேரடியாக அவங்க கருத்து சொல்லி இங்கே வர முடியாது. ஏன்னா அது உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ அல்ல, தமிழ்நாடு வேறு மாதிரி. இப்போ இது முழுக்க அந்த 10 திமுக ஆட்சியில் நல்லா யோசித்து பாருங்கள், மராத்தியா மாநிலத்தில் வந்து மாநிலத்துக்கு இடஒதுக்கீடு கூடாது, தீர்மானிக்கிற இடம் ஜனாதிபதி தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அதை வந்து திமுக அரசு முதல்ல போய் மாற்றி மாநிலத்துக்கு தான் அந்த இடஒதுக்கீடு உண்டுங்கிற சட்டத்திருத்தம் வந்து அந்த போராட்டம் நடந்து வெற்றி பெற்றது. அப்புறம் இந்த மருத்துவ பட்ட மேற்படிப்புகளில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு இல்லாமல் இருந்தது, அது ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்து வெற்றி பெற்றது. இப்போது கிராமப்புற மாணவர்களுக்கு 7.5 சட்டமன்றம் நிறைவேற்றினாலும் ஆளுநர் நிறைவேற்றாமல் அப்படியே ஆரப்பட்டு வச்சுருந்தார், ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இப்போ அது சட்டப்படி அது செல்லும்னு நீதிமன்றமே சொல்லிடுச்சு. இது இந்த 3 ஹாட்ரிக் வெற்றிய இந்த திமுக அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 3 ஹாட்ரிக் சமூக நீதி அடிப்படையில் அவர் பெற்ற வெற்றியாக நான் பார்க்குறேன். ஒரு ஊடகவியலாளராக இது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக நான் வாழ்த்துறேன், இது ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் என்பது இதுதான், தமிழ்நாடு இங்கே எதிர் சித்தாந்தம் உடையவர்களை கூட சமூக நீதி அரசியலை பேச வைக்கிது. இந்த அரசியல் அதுதான் ரொம்ப முக்கியமான அரசியல். வெளிப்படையாக அவர்களால் இங்கே இடஒதுக்கீடுக்கு எதிராக பேச முடியாது, பார்ப்பன சார்பு அரசியல் பேச முடியாது, மாநிலம் கூடாது என்று யார், ஆளுநர் தான் பேசினார், நல்லா கவனிச்சு பாருங்கள், அண்ணாமலை பேசலை, பேச முடியாது. இங்கே அரசியல் கட்சிகள் அப்படி பேச முடியாது, மாநிலம் கூடாதுன்னு ஆளுநர் பேசிட்டு போகிறாரு. ராமராஜ்யம்னு அண்ணாமலை கூட சொல்லேங்க,
அண்ணாமலை அவர்கள் கூட ராமராஜ்ய அமைப்புன்னு சொல்ல ஆளுநர் தான் சொல்லுவார். மற்ற மாநில வட மாநில தலைவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம், தமிழ்நாட்டில் இப்படித்தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அந்த விதத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு அது புரிஞ்சிருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்வுங்கிறது அவங்க கொள்கை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அந்த கொள்கைக்கு எதிராக, ஸ்டாலின் கொள்கைக்கு ஆதரவாக, திராவிட மாடல் கொள்கைக்கு ஆதரவாக 7.5% ஆதரிக்கிறார். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவேளை நீட்டில் நம் வெற்றி பெற்றால், ஒருவேளை இல்லை நீட்டில் நம் வெற்றி பெறணும், நீட்டு வேண்டாம் அப்படிங்கிற அந்த கொள்கையில் வெற்றி பெற்று மாநிலத்துக்கு என்று தனி கல்விக் கொள்கை அமைந்து பாடத்திட்டம் அமையும் பட்சத்தில் இதை பாரதிய ஜனதா வரவேற்கிறது என்று அண்ணாமலை அவர்கள் பேசுவாங்க. ஏன்னா இது தமிழ்நாடு, தமிழ்நாடு வேறு மாதிரி. அதுக்கப்புறமா அவங்க எதிர்த்து பேசினா இங்கே அரசியல் செய்ய முடியாது. ஆகவே அந்த அரசியல் சாதுரியம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கிறது, அந்த அரசியல் சாதுரியம் இந்திரா காந்தி அவர்களுக்கு இருந்தது, புரியுதுங்களா? அதனால தான் காங்கிரஸ் கட்சி யாரால் இங்கே ஜெயிக்கும் தெரியும். காமராஜர், மூப்பனார், இளைய பெருமாள் இது மாதிரியான தலைவர்களால் தான் காங்கிரஸ் கட்சி நின்றுதுன்னு அவங்களுக்கு தெரியும். ராஜாஜிகள் தோற்று போயிட்டாங்கன்னு இந்திரா காந்திக்கு தெரியும். அதனால் அண்ணாமலை அவர்களும் அந்த மரபு, தமிழ்நாடு வந்து அப்படி தான் எல்லாரையும் ஆக்கிரும், இங்கே எல்லோரும் சமூக நீதி, எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த திராவிட மாடல், இந்த பெரியாரியாக பகுத்தறிவு, பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் அரசியல் வரையறைக்குள் வந்துடுவாங்க. அதற்கு ஒரு உதாரணம் தான் அண்ணாமலை அவர்கள் இந்த 7.5 விழுக்காடை மனமார வாழ்த்தியிருக்கிறேன் என்று சொல்லியிருப்பது. ஏன்னா இது தமிழ்நாடு, இது திராவிட மாடல், இது வேற மாதிரி, இதை பாஜகவினரும் புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் நாம் இங்கு தெளிவுபடுத்த வேண்டிய செய்தி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா குறித்த விழிப்புணர்வு வீடியோக்கள் உங்களை வந்து சேருவதற்கு நம்ம ஜீவா டுடே ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு.